மக்களே, வெல்கம் டு நம்ம சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிளாக் தான் பார்க்க போறோம். எங்கடா காலங்கத்தால இருக்குல்ல, எங்கே கிளம்பிட்டாங்கன்னு தானே பாக்குறீங்க? ஆமாங்க, நம்ம வந்து ஒரு இதுக்காக கிளம்பணும், ஒரு ஈவெண்ட்டுக்காக. வாங்க, அது என்ன ஈவெண்ட்டு, எதுக்காக போறோம், எப்படின்றத டீட்டெயிலாக உள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு போட்டிக்காக தான் கிளம்பி. என்னது போட்டியா, என்னங்க சொல்கிறீங்க, காமெடி கேமெடி பண்ணாதீங்க அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாங்க, போட்டிக்கு தாங்க போனோம். என்ன போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரத்தானுக்காக நம்ம வந்து போயிருந்தோம். போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எல்லோரும் வாங்க அங்கே நின்று இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து சாங்ஸ் போட்டிருந்தாங்க, சில பேர் ஒர்க் அவுட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ரன்னிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க, சில பேர் சார் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நிறைய அங்கங்கே அவங்கவுங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சில பேர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், எல்லாம் ரன்னிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து ஒரு சின்ன கிளிப் ஷாட் எடுத்துட்டு, நம்ம வந்து இதை வந்து ஃபஸ்ட் டைம் அங்கே ஒரு பொண்ணு பாருங்கள், அந்த பொண்ணு செம்ம ஆக்டிவாக பண்ணிச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை வந்து ஃபஸ்ட் டைம், சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பார்த்தோம். மார்னிங் அங்கே பார்த்தீங்கன்னா செம்ம பனி, பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு. சரி ஓகே, எவ்வளோதான் பனி இருந்தாலும் நம்ம வந்தாச்சுக்கு வந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து சரி நம்ம இன்னைக்கு சாதனை படைப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எண்ணத்தோடு நம்மளும் வந்து உள்ளே போனோம். அதுக்கப்புறம் ஒரு கவனம் வந்து ஆட்சியர் பேசினாங்க, அந்த வீடியோஸ் தான் வந்து அப்கமிங் வீடியோஸ் வரும், பாருங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம கூட இன்னைக்கு இந்த ஈவெண்ட் அழகா ஜாலியா எடுத்துட்டு போறது நம்ம பிரியா. பிரியா வெல்கம் பண்ணிடலாமா? கேப் பண்ணலாமே, ஏன் ஈவெண்ட் கேப் பண்ணி தானே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, என்ன பிரியா போய் சேவா சொல்ல பாத்துருக்கீங்களா? அதிகமா இருக்கு எல்லாரும் ரொம்பவே ஆவலா இருக்கீங்க ஓட ரெடியா? ஒரு சைடு இருந்து மட்டுமே சத்த வந்தீங்க, மத்த பேரும் யாரும் பேச மாட்டேங்கிறீங்க, என்னாச்சு? எல்லாரும் சேர்ந்து ரெடி சொல்லலாமா? 3, 2, 1 ஒரு முடி ஒருத்தா இருக்காங்க, நீங்க ரெடின்னு சொன்னா உடனே ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வழக்கம் போல நம்ம லேட்டா தான் ஸ்டார்ட் பண்ணுவோம், 6:30 ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் எங்க வந்திருக்கீங்கன்னு தெரியுமா? உங்களோட ஹாஸ்பிட்டல் எந்த ரேட்ல இருக்கு, என்ன எக்ஸைட்மெண்ட்ல இருக்கீங்க? யாராவது ரெண்டு பேர் வழக்கமான லெஃப்ட் சைடுல இருக்கு. எப்படி இருக்கு கரூர் பீட்டு இருக்கு கரூர் கேர்ள்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நான் தான் இன்வெஸ்ட் பாய்ஸ் இப்படியும் சொல்றதுதான். ஆனா அங்கிட்டு போனேன்னு பாப்பாங்க. இதுதான் தி பாய்ஸ் இல்லையா? சரி ஓகே, இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி நிறைய மரத்தாங்க பரிசு பண்ணிருப்பீங்க, அங்க கீழ் மீட்டும் பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாமே இருக்கலாம். உடம்புல
எந்த பதட்டமே தெரியலங்க. அவ ஸ்மைலியா தர போகும். ஆ போடுங்க டீஜே. அந்த அதுக்கே ஆர்மி பாய்ஸ் வாங்க யோ ஸ்மைலியா இருக்க எல்லாரும். என்ன பாய்? ஆர்மி பாய்ஸ் சுரேஷ். உண்மந்தீங்களா? 20 குலார் டாப் 20 குலார் வந்திருக்காங்க. இதே பெரிய சக்சஸ் தான. பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். உங்கள்கிட்ட கைத்தட்டல் கூட நான் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. இப்போ உங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ண போறவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நிறைய பிரசஸ் கூட வந்திருக்காங்க. நீங்க ஆல்ரெடி மரத்தெல்லாம் போயிருக்கீங்க. அவங்க தனியா மைக்கில சொன்னா கேட்டுருமா? அவ்வளவு சீன் எல்லாம் இல்லைன்னு புதுசு பேசிட்டு இருக்காங்க. சொல்லுங்க, ஃப்ரீ அட்வைஸ் தான். அட்வைஸ்க்கு காசுல இல்ல கொடுத்துருங்க. எந்திரிக்க மாட்டேங்கிறேன் எனர்ஜியா ஓடுங்க. அப்புறம் என் பையன் ஓடிட்டு இருந்தா அதனால நானும் ஜாயின் பண்ணிட்டேன். உயிர் உள்ளவரை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேவை. ஆனால் அந்த தேவையை நிறைவு செய்ய உடல் ஆரோக்கியம் தேவை. அதற்காக இந்த மாரத்தானை நாம் தேர்வு செய்துள்ளோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவர்களுக்கும் அனைவரையும், குறிப்பாக சேலஞ்சு பர்சன் கலைச்செல்வன் மேடைக்கு வரவும், ஆல் ராக்கெட் ரன்னர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வாங்க. இவர் வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டர். இப்போ வந்து தனியாக ஸ்டுடியோ வச்சு இது பண்ணிட்டு இருக்கிறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு டான்ஸ் ஆடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து டான்ஸ் நான் மட்டும் தனியாக பண்ண முடியாது, மேலே ஸ்டேஜ்க்கு எல்லாரும் வாங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் டான்ஸ் பண்ணாங்க. அவரு சாங் போட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து சாங்க்கு ஏற்ற மாதிரி நிறைய ஒரு மேக்ஸிமம் மினிமம் 3 சாங்ஸ்க்கு வந்து அவர் டான்ஸ் பண்ணார். டான்ஸ் அவர் பாட்டுக்கு அவர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து 7:00 கிட்ட தான் வந்து மாரத்தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. இவர் வந்து அந்த ப்ளூ ஷர்ட் இருக்கிறவங்களே, இந்த ஷர்ட் டிஷர்ட் போட்டிருக்கவங்களே, கையில் ஃப்ளாக் வச்சுட்டு அவர் தான் வந்து இதயம் ஆயிலோட ஓனர்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவர் தான் வந்து இந்த மாரத்தான் 10 கிலோமீட்டர் மாரத்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சார். கூட்டம் இவ்வளோதான் இல்லைங்க, அவ்வளோ இருந்துச்சு. எப்படிதான் போனாங்கன்னு தெரியல, குயிக்காக போயிட்டே வந்துட்டாங்க. நம்மளும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் எல்லாரும் ரன் பண்ணாங்க. அதையே வந்து நம்ம ஒரு இதாக எடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரன்னிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்டிஃபிகேட் அண்டு மெடல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. அது கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபுட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதுவும் கொடுத்தாங்க. நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இன்னும் வந்து நம்ம வீடியோ முடியலை, பின்னாடி வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ ஃபியூச்சர் அப்டேட் நிறைய வரும். விதவிதமான வீடியோஸ் எல்லாம் இன்னும் நிறைய வரப்போகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அப்கமிங் வீடியோ நாமக்கல் ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகம் வந்து கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவாக வரும். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து மணி அடிக்கும். மணி அடித்தா நீங்கள் ஆஞ்சநேயர் கும்பாபிஷேகத்தை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை, சி யூ.
ஆஞ்சனேயர் வீடியோ வர்றதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு அப்டேட் கொடுக்கறேன். நீங்க இப்ப ஸ்டே டியூன் ஆயிருங்க. ஓகே, டாடா, பை பை, see you. Thank you.